வெல்கம் பேக் டு பாலா மீடியா. இட்ஸ் மீ பாலா. இந்த உலகத்திலே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 13 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஃபேக்ட் வந்து இந்தியாவை பத்தி சொல்ல போறேன். அந்த ஃபேக்ட பத்தி இந்த வீடியோ தம்ப்நெயிலா வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஒரு சைடு வந்து ஒரு கோகோ கோலா பாட்டில் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டோட போட்டோ இருக்கும். சோ இதை வச்சு ரெண்டு ஃபேக்ட் நீங்க கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. அண்ட் ஒவ்வொரு ஃபேக்ட பத்தி நான் சொல்லிட்டே வரும்போது வந்து எதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சோ அதை வந்து நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த ஃபேக்ட் வந்து நீங்க எனக்கு ஆல்ரெடியே தெரியும், ஆனா நீங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபேக்ட் இருந்தாலும் அதையும் நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் ஃபேக்ட் என்னன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்பவும் ஷார்டஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட் எங்க இருக்குன்னா ஸ்காட்டிஷ் ஐலாண்ட் இருக்கு. எங்க இருந்து எங்க போகும்னா வந்து வெஸ்ட்ரேல இருந்து பாப்பா வெஸ்ட்ரேக்கு போகும். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2.8 கிலோமீட்டர்ஸ். 57 செகண்ட்ஸ்ல வந்து வெஸ்ட்ரேல இருந்து பாப்பா வெஸ்ட்ரேக்கு போய் ரீச் ஆயிடலாம். இதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஷார்டஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட். ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நாசா வந்து ஒரு சேட்டிலைட் போட்டோ வந்து ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியை விட இப்போ உலகத்தை ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது எந்தெந்த நாடுங்க வந்து ரொம்பவே கிரீனிஷா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா, இந்த ரெண்டு நாடுங்க தான் வந்து ரொம்பவே கிரீனிஷா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஷார்டஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட் பார்த்தாச்சு. இப்போ லாங்கஸ்ட் பார்க்க போறோம். எங்க இருந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா கேப் டவுன் வந்து மேகடன். இதோட டிராவலிங் ஆர்ஸ் எவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா 4,492 hours. அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 22,387 kilometers. இதுல இருந்து மனுஷன் வந்து நடந்தும் போலாம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வெஹிக்கல் யூஸ் பண்ணியும் போலாம். இதுதான் வந்து உலகத்திலேயே வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். நாலாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம ஊர்லதான் வந்து கண்ணமேனிக்கு ஓட்டுவாங்க. நடு நடுல பூண்டு போடுறது, பெண்டு போட்டு போறது, இஷ்டத்துக்கு ஓவர்டேக் அச்சின் போறது, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லதான் பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே ரோடோட ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா இப்ப ரோட்டுக்கு நடுவுல வெள்ளக்கோடு வந்து விட்டு 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 போட்டிருந்தாங்கன்னா வந்து ஓவர்டேக் பண்ணலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு அப்படின்னு அர்த்தம். இதே ரோட் நடுவுல ஒரே ஒரு லைன் ஸ்ட்ரைட்டா போட்டிருந்தாங்கன்னா வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஓவர்டேக் பண்றது ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இதே ரோட் நடுவுல 2 கோடு போட்டிருந்தாங்கன்னா வந்து ஓவர்டேக் பண்ணவே கூடாது, பண்ணால் ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். அஞ்சாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால எக்ஸாம் ஹால்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம்ஸ், பிஸ்கெட், சாக்லேட்ஸ், நாப்கின்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுவும் எக்ஸாம் போயிட்டே இருக்கும்போது நடுவுலயே கூட போயிட்டு இவங்க இதெல்லாம் சாப்பிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஊரா இருந்தா நம்ம எக்ஸாம் ஹால்குள்ள போன உடனே வந்து க்வெஸ்சன் பேப்பர், ஆன்சர் பேப்பரை குத்தி எக்ஸாம் எழுதி விட்டுட்டு இந்த ஸ்டாஃப்ஸுங்களுக்கு மட்டும் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டா டீ, காஃபி, பட்டர் பிஸ்கெட் வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க. நம்மளும் வந்து அவங்க வாயை பார்த்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு. ஆறாவது ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஆப்பிள் கம்பெனி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆப்பிள் கம்பெனியை பத்தி தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற காசை விட ஆப்பிள் கம்பெனி கிட்ட அதிகமாகவே இருக்கு. இதுதான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். செவன்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரோரா ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதை வந்து எப்போ கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா April 5th, 2018 தான் வந்து முதன் முதல்ல இதை உருவாக்கி இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஸ்பேஸ்லயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸுரி ஹோட்டல் வந்து கட்ட போறோம், அதுவும் 2021 கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல வந்து 6 rooms இருக்குமா, 4 rooms வந்து வரப்போற கெஸ்ட்டுக்கு அண்ட் 2 rooms வந்து அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற க்ரூஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்ச நிறைய பணக்காரங்க வந்து முதல் 4 மாசத்துக்கு வந்து எல்லா ரிசர்வேஷனுமே வந்து ஃபுல் ஆயிடுச்சான், அதுவும் 72 மணி நேரத்துக்குள்ள. அண்ட் ஒவ்வொரு பணக்காரரும் வந்து எவ்வளவு பே பண்ணிருக்காங்கன்னா வந்து $80,000 வந்து பே பண்ணிருக்காங்க. எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மார்வல்ல வர ஸ்பைடர்மேன், அப்புறம் அவெஞ்சர்ஸ், அப்புறம் கேப்டன் அமெரிக்கா இதெல்லாம் வந்து ரொம்பவே ரசிச்சு பார்ப்போம். ஆனா அந்த படத்துல வர எல்லா சூப்பர் ஹீரோ காஸ்டியூம்ஸுமே வந்து இந்தியாவில இருக்க லாஜ்பட் நகர் டெல்லியில தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பாக்குற கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன் காஸ்டியூம்ஸ் கூட இந்தியால தான் தயாரிச்சிருக்காங்க. அண்ட் 9வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் காமெடியா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளை வந்து மேட் இன் சைனா அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கோம். ஆனா அந்த ஸ்டிக்கரை எங்க தயாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கொரியால தான் தயாரிக்கிறாங்க. இது கேட்கவே கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல. 10வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே வாட்ஸ்அப்ல வந்து ஃபேக் நியூஸையும் ரூமர்ஸையும் அதிகமா ஷேர் பண்றது எந்த கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா வந்து முதல்ல இந்தியா தான். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து நிறைய ஃபேக் நியூஸ், நிறைய ரூமர்ஸை வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பே வந்து சொல்லியிருக்காங்க.
பதினோராவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன்ல எவ்வளவு ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம போனையே சொல்ல வைக்கலாம். எப்படின்னா ஸ்டார் ஆஷ் 07 ஆஷ் இந்த நம்பரை வந்து டெய்லி பண்ணீங்கன்னா நம்ம போனை எவ்வளவு ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம போனே சொன்னோம். அதுல 1.6 watt/kg அதுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா உங்க போன் வந்து ஓகே தான், நார்மலான ரேடியேஷன் தான். அதுக்கு மேல ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா உங்க போன் வந்து ரொம்ப டேஞ்சர், தயவு செஞ்சு தூக்கி போட்டு வேற போடுவாங்க. 12th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டை பத்தி தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல கிரேனைட் கற்களால் கட்டப்பட்ட முதல் கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் டெம்பிள். 11th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் 5 வருஷத்தில் கட்டி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து த ஃபர்ஸ்ட் கிரேனைட் டெம்பிள் இந்த கோயில்னு சொல்கிறாங்க. 13th ஃபேக்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாஸ்போர்ட் வந்து 10 rank வந்து முன்னாடி போயிருக்கு, அதாவது 77 வந்து 67 போயிருக்கு. இதனால இந்தியன்ஸ் வந்து 25 countries வந்து விசா இல்லாமல் டிராவல் பண்ண முடியும், அண்ட் 39 countries வந்து விசா ஆன் அரைவலோட டிராவல் பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு 2 fact எக்ஸ்ட்ராவா இந்தியாவை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் இல்லாமல் இன்ட்டும் கொடுத்துருந்தேன், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன், கோகோ கோலாவை பத்தி சொன்னோம்னா உலகத்திலே வந்து கோகோ கோலாவை யூஸ் பண்ணி டாய்லெட் கிளீன் பண்ணா ரொம்பவே கிளீனா இருக்கும் அப்படின்னு முதன் முதல்ல ப்ரூவ் பண்ணதே வந்து ஒரு இந்தியன் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் பாய் தீக்ஷித். இவர் தான் வந்து முதன் முதல்ல கோகோ கோலாவை ஊத்தி டாய்லெட்டை கிளீன் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அது மட்டும் இல்லாம கோகோ கோலாவோட குளோபல் மார்க்கெட்டே வந்து லைட்டா டவுன் ஆகிச்சு. அண்ட் 15th ஒரு இன்ட்ரெஸ்டிங் சொல்ல முடியாது, கொஞ்சம் சோகமான விஷயம் என்னன்னா வந்து இந்தியாவில தான் வந்து அதிகமான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அதுவும் வேலை கிடைக்காமல் வேலையும் இல்லாம இருக்காங்க. இதுதான் வந்து 15th சோகமான விஷயம். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோல எந்தெந்த ஃபேக்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சோ அதை வந்து நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். இல்ல இதே மாதிரி வேர்ல்டு ஃபேக்டை பத்தி இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னு நான் கூட கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க கூட இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. பாலா மீடியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணுங்க. என்ன பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாலையும் நான் இருப்பேன். என்னோட ப்ரொஃபைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். See you soon. Bye.